Welcome to Twinsma's Kitchen. உப்பு கருவாடு எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் அளவு நெய் மீன் கருவாடு, 25 சின்ன வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், கடலெண்ணெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருவாண்டை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அளவு ஊற வச்சுக்குவோம். அதில் உள்ள உப்பெல்லாம் போகிறதுக்காண்டி ஊற வச்சுக்குவோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாயம் அடுப்பில் வச்சுக்குவோம். இதில் வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். இதோட பச்சை மிளகாயையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விடுவோம். எண்ணெயில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வரையும் வதங்கட்டு. அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். அரை வேக்காடு வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். வெங்காயம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கடையில் கிண்டி விட்டுக்குவோம். வெங்காயம் 10 நிமிஷம் அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியில் போட்ட கருவாடை இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இதில் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கனால மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் இன்னைக்கு மிளகாத்தூள் சேர்க்கலை. இதுக்கு இந்த கருவாடுக்கு நெய் மீன் கருவாடாக இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். கருவாடு போட்டு 5 நிமிஷம் அளவு இது வேகணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கருவாடு நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் கருவாடு எல்லாம் சேர்ந்து சூப்பராக உப்பு கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா கருவாட்டில் உள்ள உப்பே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி சில கருவாட்டில் உப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு கரெக்டாக இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். சுவையில பாசமான உப்பு கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இது பழைய சோறுக்கு தயிர் சோறுக்கு ஏற்ற காம்பினேஷனா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.